இன்றைக்கி வந்து ஆடி ஒன்று, தேங்காய் சுட்டு சாமிக்கு படைக்க போகிறோம். தேவையான பொருள் அவல், அரிசி, நாட்டு சர்க்கரை, பொட்டுக்கடலை. தேங்காய் வந்து நம்ம இந்த நார் இல்லாமல் எல்லாம் தேய்ச்சி எடுத்துருக்கோம். அந்த கண்ணில் ஓட்டை போட்டு சொருகிறதுக்கு குச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆடி ஒன்றுக்கு தேங்காய் சுட்டு சாமிக்கு படைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, அரிசி, அவல், இந்த நாட்டு சக்கரை இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் எடுத்து உரித்து அந்த நார் இல்லாமல் சீவி வைக்க போகிறோம். இதில் இந்த கண்ணில் நம்ம ஓட்டை போட்டு இதுக்குள்ளார அதெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, தண்ணி இந்த அந்த பாத்திரத்தில் பிடிச்சி வைக்க போகிறோம். அது மறுபடியும் அதிலே தான் போ தண்ணி போடணும். அப்போ தண்ணி அதிலே விட்டணும், கொஞ்சம் நல்லா வேகும், நல்லாயிருக்கும் ருசியாக. நம்ம குச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது எப்படி ஃபில் பண்ணுறன்ட்டு இந்த இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த நாலையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய் வந்து ஹோல்ட் பண்ணி அந்த அதில் இருக்க வாட்டர் கூட எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தை நிரப்பிக்குவோம். நிரப்பிட்டு அந்த தேங்காய் அந்த ஹோலில் வந்து நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணிடுவோம். இப்போ மூணு தேங்காய்லேயும் ஹோல் போட்டாச்சு. ஹோல் போட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளார நிரப்பணும். நிரப்புற போது பாதி நிரப்பிட்டு மீதி வந்து இந்த தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணால் தான் நல்லா இறங்கும். இப்போ வந்து அந்த தண்ணி ஊற்றினதில் தண்ணி ஊற்றினா தான் அந்த ஊறிட்டு சரியாக இருக்கும். இப்போ மூணு தேங்காய்லையும் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த குச்சி எடுத்து அந்த ஓட்டையில் அடித்து அடுப்பில் போட்டு சுட வேண்டியதான். இப்போ மூணு தேங்காயும் குச்சி வச்சு அடைச்சாச்சு. அடுத்தது நம்ம சாமி கும்பிட சாஸ்திரப்படி மஞ்சள் குங்குமம் வச்சு அடுப்பில் வச்சு சுட வேண்டியதான். சுட்டு சுட்டுட்டு பார்ப்போம். இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அடுப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுடுவோம். இப்போ வந்து அடுப்பில் வச்சாச்சு. Thank you.
இப்போ தேங்காய் சுட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ அந்த ஓடெல்லாம் கொஞ்சம் வெந்தது அதெல்லாம் நீக்கிட்டு இப்போ அறுத்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிடுவோம். சுட்டு முடித்தாச்சு தேங்காய். இப்போ சாமியோட வச்சு படைக்க போகிறாங்க நண்பர்களே. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவை அதிகமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நன்றி.